தொலைக்காட்சி நாலையா இயக்குனர் சீசன் 5 கிராண்ட் ஃபினாலே. இது புதிய இயக்குனர்களுக்கான பிரம்மாண்டமான மேடை. அதாவது இந்த கிராண்ட் ஃபைனல்ஸ்ல நம்மளுடைய பிலிம் ஸ்கிரீன் ஆகாதான்னு எல்லாருக்கும் கனவா இருக்கும், எல்லா கண்டஸ்டன்ஸ்க்கும். பட் அதுல லக்கி 11 கண்டஸ்டன்ஸ் மட்டும் தான் அந்த கனவு நிறைவேற போது. பாலாவை தொடர்ந்து அடுத்ததா ஒரு படத்தை ஸ்கிரீன் பண்ண ரெடியா காத்துட்டு இருக்கிற தேர்ட் ஃபைனலிஸ்ட் யாருன்னு பாத்தீங்கன்னா விவேக். நீங்க எதுல பெஸ்டோ அதான் சூஸ் பண்ணி நீங்க எடுத்திருப்பீங்க, கரெக்டா? சோ எந்த ஜானர் நீங்க எடுத்திருக்கீங்க, படத்தோட பேர் என்ன? படத்தோட பேரு பாதை. இது ஒரு ஆக்சன் டிராமா, ட்ரை பண்ணிருக்கோம். படம் எந்த அளவுக்கு வந்திருக்கு அப்படின்றத பாக்கலாம். லெட்ஸ் ரோல். சொன்னா கேள் ரவி, முட்டாதனமா அது பண்ணிட்டு இருக்காத. ஏய், பெரிய பிரச்சனை ஆயிரும்டா. என்ன பிரச்சனை ஆயிரும்? அவன் எப்படி பேசினா பாத்தே இல்ல. உங்க சாதிகார பயிர பூரா வேட்டி அவுத்தி போட்டு புடவை கட்டு பொண்ணு பயிலா தெரியல பேசினா இல்ல. இவங்களை இப்படியா விட்டான்னு வச்சுக்கிடுனேன், அப்புறம் நம்ம சாதிகார பயிலுல ஒரு ரூபாயை மதிக்க மாட்டேன். இவங்களை ஏதாவது செஞ்சாதான அடங்குவாங்க. இங்கறா, உன சும்மா இப்படியே உசுப்பேத்திட்டே இருப்பாங்கடா. சொன்னா கேள்றா, இந்த பிரச்சனை இதோட விட்டு. இப்படி எல்லாம் லேஸ்ல வெட்டிக்கலாம் தெரிய முடியாதுனே. அவங்க ஏரியாலேயே போய் அவங்களே சங்கரித்தாதான் நாளைக்கு நம்ம வீட்டு பிள்ளைங்க மேலே கை வைக்கும் போது அறள வாங்க. நேரா மாப்பிள, நீ சொல்றா அவங்க என்னடா பண்ண? இப்ப அவங்க பிளான் நம்ம எப்படியாச்சும் நிறுத்தி ஆகணும். டெரரிஸ்ட் டாக்டர் அசாரை கடத்துறதுக்கு என்ன காரணமாக இருக்கும் மேஜர்? அப்போ உங்கள் டிமாண்ட் என்னவாக இருக்கும் மேஜர்? டாக்டர் அசார் அட்டாமிக் ரிசர்ச் சென்டரோட சீஃப் சயின்டிஸ்ட். நமக்கு வந்த இன்ஃபர்மேஷன் படி, டெரரிஸ்ட் நம்மளோட நாட்டில் ஒரு சீரியல் பாம் பிளாஸ்ட் பண்ணுறதுக்காக பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்காக கூட டாக்டர் அசாரை கடத்திருக்கலாம். அவங்களை எங்கே அடைச்சி வச்சிருப்பாங்க மேஜர்? இன்னையோடு அவரை கடத்திட்டு போய் 3 நாள் ஆச்சு. இப்போ வந்த இன்ஃபர்மேஷன் படி, நார்த் ஈஸ்டில் இருக்கிற ஜங்கிளில் டாக்டர் அசார் அடைச்சி வச்சிருக்கலாம். ஓகே மேஜர், வாட்ஸ்அப் பிளான். எப்படியா அவங்க இந்நேரம் நம்ம சம்பவம் பண்ண வருவோம்னு நினைச்சு சுதாரிச்சிருப்பாங்க. கொஞ்சம் சூதானமா போயிட்டோன்னு வச்சுக்கிடுவேன், என் சக்திக்கு மீறி பூரா பயிலையும் சரிச்சிருவேன். முக்கியமா இன்னைக்கு பஞ்சாயத்துல பேசின அம்முட்டு பயிலை சதச்சிருணும்டா. சரி ரவி, அப்ப டூல்ஸ் எல்லாம் வண்டியில ஏத்திடலாம்ல? வண்டி வேணாம்டா, பைக்லயே போயிருவோம், அப்பதான் ஈஸியா சாரலாம். ரவி, சொல்லுமா. எங்கப்பா இருக்க? மா, இந்த பயிலங்களோட தான் இருக்கேன். எப்பப்பா வருவ? சீக்கிரம் வாப்பா. மா வெய்மா, சும்மா போனை போட்டு தொலைய பண்ணிடு. மாப்பிள்ள, இங்கிட்டு வாடா.
இவனை காணாம போன மாதிரிடா, இவன் உடம்பு கூட அவங்க கிடைக்க கூடாது. करो ஆரிரோ 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 ஆரிரோ.
பாதை பாசம் உங்களுடைய பாதை எப்படி இருந்தது நம்ம ஜட்ஜஸ் கிட்ட கேட்கலாம். வசந்த் சார், யுவர் கமெண்ட்ஸ். என்ன சொல்றோம் அப்படிங்கறது மாதிரியே அதை எப்படி சொல்றோங்கிறதும் ரொம்ப 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 முக்கியம். அதுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் ஃபிலிம் இதுன்னு நான் நினைக்கிறேன். ஒரு பிக் கிரவுண்ட், வெரி வெரி நைஸ். ஒரு சின்ன பாயிண்ட் அவ்வளவுதான். அவங்க ரெண்டு பேரும் பிரதர்ஸ், அதை கடைசி வரைக்கும் அதை கையில வச்சுட்டு அதை அப்படியே ரெண்டு பேரையும் நகர்த்தி கொண்டு போயிருக்கீங்க. ஓகே, ரொம்ப முக்கியமான விஷயம் எனக்கு வந்து அதுல ரொம்ப பிடிச்ச விஷயங்கள் எல்லாமே வந்து ஆக்ஷன்ங்கிறத ரொம்ப நல்லா பண்ணிருக்கீங்க. ரெண்டு சைட்லயும் ரெண்டு எக்ஸ்ட்ரீமே ரொம்ப நல்லா காமிச்சிருக்கீங்க. போட்டோகிராஃபி ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. அண்ட் அந்த செலக்ஷன் ஆஃப் லொகேஷன், அந்த பாழடைஞ்ச வீட்டில் அவரை வச்சிருக்கிறது, அங்கெல்லாம் வந்து நீங்க ஷூட் பண்ணிருக்கிறது, எல்லாத்துலயுமே ஒரு அக்கறை இருக்கு. ரொம்ப முக்கியமா வந்து அந்த ஃபைனல் ஷாட்ட சொல்லணும், அவ்வளவு அழகா இருக்கு. அந்த கொடியோட அந்த பாக்ஸ கூட காமிக்காம அவரோட அந்த சபப்பெட்டி போகுது, அது மேல இருக்கிற அந்த கொடி, தேசிய கொடி, அது மேல அந்த பூ பறக்கிறதோட ஒரு பொலிட்டிக்கா முடிச்சதுல இருந்து அந்த மியூசிக், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தீங்க. டபுள் ஆக்ஷன்ங்கிறத வந்து ஒரு சின்ன இன்ட்ரெஸ்ட் அண்ட் கியூரியாசிட்டி அழகா கலப்பி அதை கொண்டு போய் முடிச்சிருந்தீங்க. பிரில்லியன்ட், வெரி நைஸ். விவேக், நான் ஒரு துணுக்கு படிச்ச ஒரு லைன் ரொம்ப பிடிச்ச லைன் எனக்கு. ஏழையா பிறப்பது ஒருத்தனோட தப்பு இல்ல, ஏழையா இறந்தாதான் அவனோட தப்பு. பிறப்பால் எதுவுமே இல்லை, நம்ம வளர்ற விதம் வாழ்ற விதம் தான் முக்கியம். அது மாதிரி இருக்கிறது ஒரு லைஃப், அதுல சாவு கூட அர்த்தமுள்ளதா இருக்கணுங்கிறது ஒரு நல்ல ஒரு அழகான ஷார்ட் ஃபிலிமா சொல்லியிருக்கீங்க. ஸ்கூட் ஆட்டம் நல்ல ஒரு ஸ்கிரீன் பிளே இருந்துச்சு. அதாவது எனக்கு பாதி வரைக்கும் என்ன சொல்ல வரீங்கன்னு புரியல, பட் பினிஷிங் வந்து ஒரு முத்தாய்ப்பா, ஒரு ஓஎன்ரியோ, சுஜாதா சிறுக, அதே மாதிரி எல்லாம் ஒரு அழகான ட்விஸ்ட் வச்சு ரொம்ப அழகா முடிச்சிருந்தீங்க. அது நல்ல கமெண்ட்ஸ், நல்ல பிலிம், நல்ல கைத்தொகைகள் வாங்கியிருக்கீங்க. சோ லெட்ஸ் வெயிட் அண்ட் சீ, ஹோப் ஃபார் தி பெஸ்ட். தேங்க் யூ. வணக்கம். ஷார்ட் பிலிம்ஸ் அப்படிங்கறதே ஒரு நல்ல விஷயம். ஏன்னா 2 மணி நேரம், 2.5 மணி நேரத்துக்குள்ள சொல்ல வேண்டிய விஷயங்களை ஒரு 10 நிமிஷத்துக்குள்ள அவங்களுக்கு அலாட் பண்ணியிருக்கிற அந்த நேரத்துக்குள்ள அவங்க நினைக்கிற கதையை நமக்கு புரியற மாதிரி சொல்றதுங்கிறது இட் இஸ் நாட் ஈஸி. நிஜமாவே நல்ல விஷயம் உள்ளவங்களால மட்டும்தான் அந்த மாதிரி பண்ண முடியும். அப்படி பார்த்த படங்கள்ல நான் பார்த்த படம் பாதை. அவங்க கதைக்கும் அந்த டைட்டிலுக்கும் ரொம்ப சரியா பொருத்தமான ஒரு டைட்டில் வச்சிருந்தாங்க. ஏன்னா ஒரு மனிதனோட வாழ்க்கைங்கிறது சரியான பாதையில போகணும் அப்படிங்கிறதுக்காக பாதைன்னு பேர் வச்சு கேரக்டர்ஸும் அதே மாதிரி தான் இருந்தது. பேரலல் கட்டிங் கொடுத்துருந்தாரு, அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. மதுரை மாதிரி ஒரு ஊர்ல, ஒரு கிராமத்துல இருக்கிறவங்க ஒரு வயசுல இளம் ரத்தத்துல ஆவேசத்துல அடுத்தவனை வெட்டணும், குத்தணும், கொல்லணும்னு இருக்கிற ஒரு கூட்டம் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் மிலிட்ரியில, ஆர்மியில நமக்காக, நாட்டு மக்களுக்காக கஷ்டப்படுறவங்களோட அவங்களுடைய கஷ்டங்கள் அப்படின்னா இந்த உயிரோட மதிப்பென்ன, அந்த உயிரோட மதிப்பென்ன அப்படிங்கிற மாதிரி கொண்டு போயிருந்தாரு. நல்ல விஷயத்துக்காக, நாட்டுக்காக உயிரை விடுறது தியாகம். இந்த மாதிரி கொலை, வெட்டு, குத்துன்னு போனால் இப்படி தான் சாக வேண்டியிருக்கும், இந்த பகைமை உணர்ச்சி வேண்டாம் அப்படிங்கிற ஒரு நல்ல விஷயத்தையும் சொல்லியிருந்தார் இயக்குனர் விவேக் அவர்களுக்கு. என்னுடைய வாழ்த்துக்கள், நல்லா பண்ணியிருந்தார். இந்த பாதை படம் நல்ல படம், நீங்களும் எல்லாரும் பார்த்து இதை ரசிங்க. நன்றி.